ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கமாடிட்டி வர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தை பற்றிய பல தகவல்களை வந்து நம்ம தமிழ் மொழியில் லைவ் வீடியோக்களாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எளிமையான முறையில் ஈஸியாக ட்ரேட் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து செல்ஃப் ரைட் வந்து பண்ணுங்கள். அந்த செல்ஃப் ரைடை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோவும் வந்து இருக்கும். எந்த நேரத்தில் கரெக்டான டைமிங்கில் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, வர்த்தகத்தில் வந்து ட்ரேட் வந்து நம்ம பண்ணும்போது சரியான டைமிங்கில் வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து எப்படி பெறலாம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருந்த ஒரு நண்பர் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. என்னுடைய யூடியூப் சேனலுடைய லோகோவை கொஞ்சம் ஆல்ரெடி வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருடைய இந்த முயற்சிக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும் அவருக்கு. ஸோ அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த லோகோ எப்படி இருக்குது அப்படின்ற பற்றியும் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். மற்றவங்களும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரான்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது 8939377987. இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ்மாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த நம்பர் மூலமா வந்து பார்த்திங்கன்னா லைவில் எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணினோம்னா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என் நேம் சொல்லி பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அவங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மிஸ் பண்ண நான் சொல்லி நீங்கள் மிஸ் பண்ண சில விஷயங்களை மட்டும் நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஈவினிங் சீசன் தான் நல்ல வாலடைல் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த வீக் கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் ஈவினிங் சீசன் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பைக்கு பெரிய வால்டைல் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மெட்டல்ஸ் ஈவினிங் சீசன் நல்ல வால்டைல் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸும் வந்து அதே மாதிரி தான். மோஸ்ட்லி நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 5 வரைக்கும் தான் நல்ல வால்டைல் கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில ஸ்பைக் மூமெண்ட்ஸ் வந்து நடக்கும். அதாவது இன்வென்ட்ரி அன்னைக்கு மட்டும் விட்டுட்டு மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கில் 2 to 5 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்டைல் வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஐ கான்செப்டை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு வந்து நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு வாரத்தின் கடைசி நாட்களில் சரிங்களா, கடைசி நாளில் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளியில் கண்டிப்பாக பெரிய வால்டைல் கொடுக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை வால்டைல் இல்லை அப்படின்னா வியாழன் வெள்ளி நல்ல வால்டைல் கொடுக்கும். இல்லை புதன் வியாழன் அதிகமான வால்டைல் வந்ததுன்னா வெள்ளிக்கிழமை வால்டைல் வந்து வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் டேபிள் போட்டு நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் எஞ்சில் வந்து பைக்கால் வந்து 2 times கொடுத்துருந்தேன். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதாவது ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த இடத்துல பை கால் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல பை கால் கொடுத்துட்டு லோ வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்டாக ஒரு 50 ஒரு பாயிண்ட் வரையும் எதிர்பார்த்தேன். ஆனால் அது 3 ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பை கால் கொடுத்தேன். ஸோ கரெக்டாக வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் வந்தது. ஆனால் மார்க்கெட் லாஸில் போகல, பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மிகப்பெரிய ரேலியாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஈவினிங் சீசன் எந்த ஒரு கால்ஸ் என்னால் கொடுக்க முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இஷ்யூமாக நான் வெளியில் போயிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/10/2020. ஓகே. ஸோ வெள்ளிக்கிழமை நான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் எளிமையாக அழகாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன கைட் பண்ணுவோம் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் குரூடாயில் மட்டும் பண்ணுங்கள். குரூடாயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். எஞ்சி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் குரூடாயில் மட்டும் வந்து பண்ணுங்கள், வேறு எந்த ஸ்கிரிப்டும் பண்ணாதீங்க. ஒரு 32-50 மேலே வந்து கேபிட்டல் கொண்டு வாங்க. அழகாக மார்க்கெட் வந்து ஒரு பைனா பை செல்னா செல் அந்த மாதிரி வந்து ட்ரெண்டை கண்டுபிடிங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் போயிட்டு கரெக்டாக க்ளோசிங் டைமில் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிகவுண்ட்டு மிகப்பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் இது. அதனால தான் இந்த லாஸ்ட் ஒரு 4 candle வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுந்தது சரிங்களா. 10:30 நியூஸ் வந்திருக்கும், 11:30 அப்படின்னா 4 candle 15 minutes டைம் ஃப்ரேமில் 4 candle மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் ட்ரிக்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் 2 call கொடுத்தா 2 calls பக்கா ப்ராஃபிட்டு. ஓகே, லாஸஸ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த மாதிரி தான் பொறுமையாக என்ட்ரி வந்து சும்மா நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா
இந்த பை அபோ செல் பிலோ கான்செப்ட்டு, இந்த பெய்டு சர்வீஸு, ப்ரீமியம் சர்வீஸு தயவு செய்து இந்த மாதிரி உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் அருமையான வகையில் வந்து உங்களால் வந்து பணத்தை ஏர்ன் பண்ண முடியும், நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் நிறைய பேர் வந்து விரக்தியில், அதாவது ட்ரெண்டே தெரியாமல் ஓவரால் ட்ரேட் பண்ணி அவங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸ் பண்ணிவிட்டு, பல லட்சங்களை லாஸ் பண்ணிவிட்டு, இந்த ஃபீல்டு போனீங்கன்னா கண்டிப்பாக யாராலும் சம்பாதிக்க முடியாதுன்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய சைக்காலஜி மாறி இருக்குது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் புரியுது, மார்க்கெட் வந்து ஃப்ராடெல்லாம் கிடையாது, எந்த ஒரு சீட்டிங்கும் கிடையாது. இதில் வந்து 100% நம்ம முறையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து ஈஸியாக அங்கே வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதை வந்து நான் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக கற்றுக்கிட்டேன் நான். அதனால தான் கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2017க்கு முன்னாடியே நான் ஆரம்பித்தேன். ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது நாள் வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் நான் இது வரைக்கும் எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் நம்ம நடத்துனது கிடையாது. யாருக்கிட்டையோ 1 ரூபா என்னுடைய சர்வீஸ்க்காக நான் காசு வந்து வாங்கினது கிடையாது. ஏன் அப்படின்னா என்னுடைய நாலேஜ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அதுவும் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸை காமிக்கிறேன். அதுதான் மெயின், ஓகேங்களா? நான் சும்மா பை அபோ ஒரு கால் கொடுத்து, ஆக்சுவலாக வந்து என்எஸ்சி ஃப்யூச்சரில் வேணால் பை அபோ செல் பிலோ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அது வந்து வேறு டெக்னிக்கல் ட்ரிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? என்எஸ்சி அதாவது கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெக்னிக்கலும் பயன்படுத்தலாம், ஃபண்டமெண்டலும் பயன்படுத்தலாம். பட் என்எஸ்சி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சாவே போதும், நல்லா சம்பாதிக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி வந்து ஏஷியன் பெயிண்ட் மட்டும் நான் செல் கால் கொடுத்துருந்தேன், செல் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு வெயிட் பண்ணினே இருந்தேன். மார்க்கெட் இங்கே இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், கண்டிப்பாக இந்த லோ அடித்தானா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போகும்னு சொல்லிட்டு திருப்பி வந்து லோயர் லோ வந்து திருப்பி இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி லோயர் லோ கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. ஸோ கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லோ பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் மேலே 300 ரூபாய் இது லாட் சைஸ், ஐ திங்க் ஒரு 10 பாயிண்ட் வரையும் ப்ராஃபிட் கொடுத்தான். அவ்வளோதான் விஷயம், 3000 ரூபா ப்ராஃபிட் ஒரே ஒரு என்ட்ரியில், சிம்பிளாக முடிஞ்சுது நேச்சுரல் அது ஏஷியன் பெயிண்ட்ஸில். மற்றபடி டாக்டர் ரெட்டி வந்து நான் எதிர்பார்த்தேன், பட் ட்ரெண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வரும்னு பார்த்தேன், பட் வரல. ஸோ அவ்வளோ வரலன்னா விட்டுருணும், சும்மா ஓவர் ட்ரேட் எல்லாம் பண்ணி நம்ம லாஸஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, சாரி. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பிகினர்ஸ்க்கு. சார் இந்த வீடியோவில் அப்போ என்ன தான் சார் சொன்னீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு டவுட் வந்துடும். இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மறந்துடுவீங்க. நீங்கள் எது ஒரு நோக்கத்தோடு வீடியோக்குள்ளே வந்து வரீங்க, அந்த நோக்கம் அங்கே கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் வெளியே போயிடுறீங்க. அதே மாதிரி தான் எங்கிட்ட சர்வீஸ் வாங்குறவங்களும் வந்து ஏர்ன் பண்ணணும்னு வராங்களே தவிர யாரும் வந்து லேர்ன் பண்ணணும்னு எங்கிட்ட பெரும்பாலும் வர்றதில்லை. இன்றைக்கி வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்ததில் ஒரு 10-15% 20% தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க இன்னமும். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக ட்ரேட் பண்ணுறாங்க, ஏன்னா நம்பியெல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, செல்ஃபாக பண்ணுவாங்க, நான் ஏதாவது 1 or 2 கால் கொடுத்தா எடுப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் எங்கிட்டே இருப்பாங்க. சும்மா நான் வந்து பேராசை காமிச்சு உங்களை வந்து அதிகமாக லாஸ் பண்ண விரும்ப மாட்டேன் எப்போவுமே நான். ஸ்கேல்பிங் ட்ரேட் சின்ன சின்ன ப்ராஃபிட், எக்ஸாம்பிள் இப்போ பிகினர்ஸ் குருடாயில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஈவினிங் சீசன், ஈவினிங்கில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், மார்னிங்கில் பண்ணாதீங்க. ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் 6 o'clock மேலே என்ட்ரி எடுங்க, இல்லை அப்படின்னா குறிப்பாக ஒரு 6:30 or 7 o'clock ஷார்ப்பாக என்ட்ரி ட்ரை பண்ணுங்க. 7 o'clock நீங்கள் ட்ரை பண்ணுற என்ட்ரி பெரும்பாலான என்ட்ரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் முடியும். அது வந்து ஒன் சைட் மூவ்மெண்ட் போகும்போது, எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் லைவில் காமிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், ஓகேங்களா? பட் இருந்தாலும் நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்காக இன்டெரக்டாக சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இப்போ 7 o'clock எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 to 7 PM ஸ்ட்ராட்டஜி இல்லை 7:30 PM ஸ்ட்ராட்டஜினுக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அதெல்லாம் நிறைய மெத்தட் இருக்குது நான் இப்போ ஃபாலோ பண்ணுறதுல. ஸோ இந்த டைமில் வந்து சொல்கிறேன் பாருங்கள், ஏன்னா சில பேர் வீடியோ பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 7 o'clock அப்படின்னா நான் வந்து இந்த டைமிங் வந்து நான் எடுத்துக்கிறேன். 7 o'clock அப்படின்னா நான் வந்து 8:30 இங்கே நான் எடுத்துக்கணும், ஓகே? இதுதான் வந்து 7 o'clock ஸ்ட்ராட்டஜி. ஸோ 7 o'clock ஸ்ட்ராட்டஜியில் 7 to 7:30 வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் ஆனாலும் இந்த லோ பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் ஒன் சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் எப்போவுமே. 7 o'clock 7 to 7:30 வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது நடக்கலன்னா மட்டும் என கேளுங்க, ஓகேங்களா? பெரும்பாலும் இங்கே பாருங்கள் 7:30 ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒன் சைட் மூவ்மெண்ட் போகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது எல்லாருக்குமே வந்து எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது 7:30. ஸோ இந்த 7:30 இந்த கேண்டில் ஹை பிரேக் அவுட் ஆச்சுனா மார்க்கெட் மேலே போகும், ஒன் சைட் மூவ்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7:30 நான் காமிக்கிறேன் பாருங்கள், 2 days பார்த்தேன் சக்ஸஸ் கொடுத்துருச்சு. 2 days வந்து நான் பார்த்தேன் எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8:30 வரணும், ஓகே? ஸோ இங்கே பாருங்கள் இந்த கேண்டில், ஸோ இந்த கேண்டில் வந்து ஹை பிரேக் அவுட் ஆகலை இங்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இது. ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஐ திங்க் இது கேண்டில் தப்புன்னு நினைக்கிறேன்,
ஓகே. ஸோ இந்த மாதிரி 7:30 எல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கிடைச்சாலே, உங்களுக்கு வந்து ஹைலோ பிரேக் அவுட் கிடைச்சாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு ட்ரிக்ஸ் ஒரு ஒரு நாளைக்கு பயன்படுத்துங்க. மார்க்கெட்டில் பல ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுது. இன்றைக்கி பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் தான். என்னுடைய ரெண்டு காலம் போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக ட்ரெண்ட் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லிடுறேன், மார்க்கெட்டை லைவில் ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து பிக் பண்ண முடியும். இல்லைனா பிக் பண்ண இண்டிவிஜுவலாக நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் எடுத்துக்கும், குறைஞ்சது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் டைம் எடுத்துக்கும் மார்க்கெட்டை இண்டிவிஜுவலாக நீங்கள் லேர்ன் பண்ண அப்படின்னா. இல்லை இதே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மூலமாக வந்து நீங்கள் ஒரு கைடன்ஸ் வேணும், லைவில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் சப்போர்ட் நான் லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கேன், கரெக்டாக யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி என்னுடைய பர்சனல் ஒர்க் இருந்தால் என்னால் ஃபுல் டைம் வந்து கால்ஸ் கொடுக்க முடியல. இப்போது லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக என்னால் சரியாக கால்ஸ் வந்து ஃபுல் டைமாக கொடுக்க முடியல. பட் ஆல்மோஸ்ட் வந்து கமிங் வீக் மந்த் நான் ஃப்ரீ பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மந்த் எண்டிலிருந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக கால்ஸ் வரும். ஒரு நாளைக்கு 5 to 6 கால்ஸ் கம்பல்சரி டெய்லி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏன்னா ஒரு நாள் ஸ்ட்ரகிள் ஆனாலும் பல நாள் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஜென்யூனாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, பெஸ்ட் ஆஃப் ட்ரேட் வந்து பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் எடுங்க, அவசரப்பட்டு ரிஸ்க் மட்டும் எடுத்துடாதீங்க மார்க்கெட்டில். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.